மனதுருக்க ஊற்றின் தேவவீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். ஹல்லேலூயா. பேசும் தெய்வம் நீர் ஆண்டவரே. தர்மையான மாலை வேளைக்காய மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது உடைய வார்த்தையை கொண்டு நீர் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. உடைய இருதயங்களிலும் ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே ஒரு பதிலை கொண்டு வரட்டும், ஒரு விடுதலையை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஒரு திறவுகோலை போல மூடப்பட்ட கதவுகளை உடைய வார்த்தை திறக்கட்டும் ஆண்டவரே. நீ செய்கிறதற்காக நன்றி. உடைய வார்த்தையை ஆண்டவரே புரிந்து கொள்ள தேவையான சகல ஞானத்தின் தருவீராக. கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அசாதாரணமான விதத்தில் நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறவராயிருக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. தேவனுடைய சுபாவங்களில் ஒன்று, தம்மை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையில் அவர் தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 34:10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. அது ரொம்ப அழகான வசனம். ஒரு நன்மை கூட குறைபடாது. கர்த்தரை யாரெல்லாம் தேடுறாங்களோ, ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் தேவன் தருவார். இன்னொரு வசனம், 1 Samuel 29 வாசிக்க கேட்போம். 12 வசனம், Verse 12 of 1 Chronicles chapter 29. ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். இந்த வார்த்தைகளை தாவீது என்கிற அரசன் சுமார் 3000 டன் தங்கத்தை ஆலயம் கட்டுறதுக்கு கொடுத்தப்ப பேசின ஒரு ஜபத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்படின்னா அவர்கிட்ட எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்க. ஆண்டவருக்கு அவர் கொடுத்தார். அப்போ சொல்கிறார் ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது. அது முந்தைய வசனம் சொல்றது, காரணம் எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் ஆண்டவரேன்னு சொல்கிறார். எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்மால் கூடும். ஹல்லேலூயா. இப்போ ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருதுன்னு சொன்னால், ஆண்டவர் அறியாத மனுஷன் கூட தான் ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறான், கனம் அவனுக்கு கூட தான் இருக்குது, சிலர் துன்மார்க்கருக்கு கூட இருக்குது. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கணும், கர்த்தர் கொடுக்குற ஐஸ்வர்யத்துக்கும் பிசாசும் ஐஸ்வர்யம் கொடுக்க முடியும், அவன் கொடுக்குற ஐஸ்வர்யத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தில் அவர் சமாதானத்தை தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ இருக்குது அது ஒரு பக்கம் இருக்க, அதன் மத்தியிலே ஒரு மனிதன் எவ்வளவு சமாதானமாக இருக்கிறான் என்பது தான் முக்கியம். சில ஆட்களுக்கு அவ்வளோ பணம் வீட்டில் வச்சுட்டு அவர் பார்த்தீங்கன்னா நைட்டு முழுசும் தூங்கவே மாட்டாராம். அங்கே ஏதாவது மாடி வீட்டில் உருட்டுற சத்தம் கேட்டால் அவர் உடனே எழும்பிடுவார். ஏன்னா
அப்ப அந்த உலக மனுஷன் ஐஸ்வர்யம் இருந்தும் அது இருந்தும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை பாருங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் ஐஸ்வர்யத்தை தருவார், அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 10:3 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களை கர்த்தர் பசியினால் வருந்த விடவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் வருத்துகிறவர் அல்ல. வறுமை தேவனிடத்திலிருந்து வருகிற காரியம் அல்ல. அதனால யாரும் வறுமையை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. வறுமை தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, வறுமை தேவனிடத்திலிருந்து வருவதில்லை, ஐஸ்வர்யம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். ஆகையினாலே இந்த தேவனுடைய சுபாவத்தை இந்த வசனங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்கிற காரியம், ஆண்டவருடைய சுபாவம், அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார் என்பது அவருடைய சுபாவம். இப்ப அசாதாரணமாக தேவைகளை சந்திக்கும் தேவன் என்கிற செய்தி இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் 3 செய்திகள் கொடுத்திருக்கிறேன். இது 4வது பகுதியாக இந்த செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை, எப்படி தேவன் நம்ம தேவைகளை அசாதாரணமாக சந்திப்பார், எப்படி, ஹவ், இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு டீச்சர் மாணவங்கிட்ட சொல்கிறான்னு வச்சிங்களேன், எப்படி கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால் எப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அப்போ ஆண்டவரும் நமக்கு நாம் எப்படி அவர் தேவைகளை சந்திக்கிறவர் என்றால், எப்படி என்ன செய்தால் அந்த தேவைகளை அவர் சந்திக்கிறதை நாம் பெற்றுக்கொள்ளலாம், அதை தான் இன்றைக்கு இரவு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். முதலாவது காரியம், பஞ்ச காலத்திலே உலகத்தை பின்பற்றாமல் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்று. பஞ்ச காலத்தில், டியூரிங் ஃபேமின், டோன்ட் ஃபாலோ த வேர்ல்ட் பட் ஃபாலோ த வேர்ட். இது ரொம்ப முக்கியமான காரியம். பஞ்ச காலம்னா ஒரு தேவையின் மத்தியிலே, ஒரு நஷ்டத்தின் மத்தியிலே, ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பஞ்சம் என்றால் மழை இல்லாத நாட்கள், அல்லது உணவு சரியாக கிடைக்காத நாட்கள், தண்ணி சரியாக கிடைக்காத நாட்கள், நிறைய பேருக்கு வேலை சரியாக இல்லை. அந்த காலத்தில் பஞ்சம்னா சாப்பாடு இல்லை. அப்படி இந்த காலத்தில் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பஞ்சத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சரியான வேலைகள் இல்லை, சரியான வருமானம் இல்லை, தொடர்ச்சியான வருமானம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால், இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தை பின்பற்றாமல் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும். இந்த பஞ்ச நேரம்ன்றது ரொம்ப முக்கியமான நேரம். ரூத் 1:1 ஒரு குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பம் நகோமியின் குடும்பம். பெத்லகேமிலே பஞ்சம் வருகிறது. ஆண்டவருடைய தேசம்தான், அந்த தேசத்தில் பஞ்சம் வருது பாருங்க. அப்போ அவர்கள் செய்கிற காரியம், வசனத்தை ஒரு 2-3 பேர் எடுத்து, நீங்கள் யார் சீக்கிரம் வாசிக்கிறீங்களோ அவங்க வாசிக்கணும். நிறைய வசனங்கள் வாசிக்க வேண்டியதற்கு எல்லாரும் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகையினால் எடுக்கிறவர்கள் சத்தமாய் நீங்கள் வாசிக்கலாம். ரூத் 1:1, இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதன் கர்த்தருடைய தேசத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற ஒரு மனுஷன், பஞ்சம் வரும் பொழுது அவன் பெத்லகேமை விட்டு, இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அவன் மோவாப் தேசத்துக்கு போறான். ஏன் போறான்னா, நிறைய பேர் போனாங்க.
அவங்கள பார்த்து இவனும் போறான். இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்ட காலம் வரும் பொழுது மற்றவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கஷ்டத்துல மற்றவங்க என்ன செய்யறாங்க, கடன் வாங்குறாங்களா, ஃப்ரெண்டு கடன் வாங்குறா, சரி நானும் கடன் வாங்குறேன், ஃப்ரெண்டு என்ன செய்யறாரு, நானும் செய்யறேன், கூட வேலை செய்யறவங்க என்ன செய்யறாங்க, சொந்தக்காரங்க என்ன செய்யறாங்க. அது மாதிரி ஒரு சில மக்கள் இஸ்ரவேல்ல இருந்து மோவாப்ல அங்க செழிப்பு இருக்குது, சில நேரத்துல இங்கே பெத்லகேம்ல பஞ்சம், மோவாப்ல செழிப்பு, உலகத்தில் இருக்கிற மக்கள் செழிப்பா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஜாக்கிரதையா இருக்கணும், பஞ்ச காலத்துல உலகத்தை ஒரு நாளும் நாம் பின்பற்றி போகக்கூடாது. ஆமென். இந்த குடும்பம், இந்த எலிமலேக் அவன் தான் முடிவெடுக்கிறான், குடும்ப தலைவன், நம்ம போய் மோவாவுக்கு போவோம். போகிறார்கள். போன பொழுது முதல்ல எலிமலேக் இறந்து போயிடுறான். நல்லா பாருங்க, அங்கே சாப்பாடு கிடைக்குது. சாப்பாடு இல்லாத கர்த்தருடைய தேசத்தில் இவர்கள் உயிரோடு இருந்தவர்கள். கர்த்தருடைய திட்டத்தை விட்டு அவங்க வெளியே போகும்போது உலக ஆசீர்வாதம் கிடைக்கிறது, ஆனால் உயிர் போய் விடுகிறது. அதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய உடையை பார்க்கிலும் உன் உடல் முக்கியம், ஆகாரத்தை பார்க்கிலும் உன் ஜீவன் முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கஷ்ட காலத்தில் இஷ்டம் முடிவெடுக்கக்கூடாது. கஷ்ட காலத்தில் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து முடிவெடுக்கக்கூடாது. கஷ்ட காலத்தில் இந்த உலகம் போகிற போக்கில் போகக்கூடாது. நடந்ததுன்னா அவர் இறந்துட்டார், அப்புறம் பிள்ளைகளுக்கும் கல்யாணம், ரெண்டு மகன்கள் மக்களோன் கிளியோன் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. 10 வருஷம் கழித்து பிள்ளை இல்லாமல் அந்த கணவர் மகன்களும் இறந்து போகிறார்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, 10 வருஷத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு ஆளுக்காவது பிள்ளை கிடைச்சிருக்கோம், ரெண்டு பேருக்கு என்ன பிள்ளை இல்லை. அப்போ தெளிவாய் தெரிகிறது, அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள். அப்போ பஞ்ச காலமாக இருந்தாலும் தேவனுடைய, நாம் உலகத்தை பின்பற்றாமல் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும். மற்றவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. உங்க வாழ்க்கையில தேவன் அறியாத எந்த காரியமும் நடக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய காரியமாய் இருந்தாலும் அந்த நேரத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் என் சூழ்நிலை அறிந்திருக்கிறார். அப்ப அவங்க உணவுக்காக போறாங்க, ஆனால் ஜீவனை விட்டு விடுகிறார். என்னைக்கா இருந்தாலும், எவ்வளவு பஞ்சகாலமாய் இருந்தாலும், உங்க பஞ்சகாலத்திலே உலக ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறதை விட கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தேடி ஓட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Praise the Lord. ஆபிரகாம் லோத்தை குறித்து ஆதியாகமம் 13:10 பார்க்கிறோம். Genesis chapter 13:10. அங்கே ஆபிரகாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, லோத்தும் கர்த்தருடைய பிள்ளைதான். ஆனால் அவர்கள் பார்வையில் வித்தியாசம் இருந்தது. ஒரு கஷ்ட காலம் பிரிந்து போக வேண்டும் என்று வரும் பொழுது இந்த லோத் எதை தெரிந்து கொள்ளுகிறான் பாருங்கள், வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொரிதனதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போய் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. Praise the Lord. உலக மனிதர்களை பார்த்து ஒரு நாளும் முடிவெடுத்து அந்த பாதையில போகவே, தமிழ்ல ஒரு நல்ல பழமொழி இருக்கு, புலி பசித்தாலும் புல்லை தின்னார். அது மாதிரி எவ்வளோ பஞ்சகாலம் வந்தாலும் கஷ்டத்தின் மத்தியிலும் ஒரு முடிவில் நீங்கள் வைராக்கியமாக இருக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் உலகத்துக்கு பின்னாடி நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. உலகம் போகிற போக்கில் எப்படியாவது சம்பாதிச்சிடலாம், எப்படியாவது வாழ்ந்துடலாம், எப்படியாவது நோ எப்படியாதெல்லாம் கிடையாது. இது வசனம் சொல்கிற மாதிரி இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவாக இருக்கணும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இன்னொரு மனிதனை வேதத்தில் பார்க்கிறோம், அவன் பேர் ஈசாக்கு. அவனுடைய வாழ்க்கையிலும் பஞ்ச காலத்தை அவன் சந்தித்தான். ஆதியாகமம் 26 அதிகாரத்தில்
ஒன்றாம் வசனம் முதல் மூன்றாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, பஞ்சகாலத்தில் அவன் கடந்து சென்றான். அவன் இருந்த தேசத்திலே பஞ்சம் வந்தது. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாட்கள்ல நீ இங்கேயே இரு என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். பஞ்ச காலத்தின் மத்தியில் தேவன் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். Praise the Lord. அந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவர் பேசுறார் பாருங்க. ஈசா கிட்ட, நீ வேற எங்கேயும் போயிடாதப்பா, உங்க அப்பா மாதிரி. ஏன்னா ஆபிரகாம் என்ன செஞ்சான், பஞ்ச காலத்துல எகிப்துக்கு போயிட்டான். லோத்து அவன் சோதோமுக்கு போயிட்டான், கடைசியில் அது அழிக்கப்பட்டது. ரூத்தின் அந்த அந்த நகோமி எலிமலேக்கின் குடும்பம் மோவாபுக்கு போயிட்டாங்க, உயிரை இழந்து போய்விட்டார்கள். ஆனால் ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் செய்கிறாரு, நீ இந்த தேசத்தில் குடியிரு. அதாவது எவ்வளோ பஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னுடைய திட்டத்துக்குள்ளேயே நீ இரு. ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் அங்கேயே இருக்கிறான். அந்த பஞ்ச காலத்திலே 12 வசனத்தை வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அந்த பஞ்ச காலத்தில் எல்லாம் சொல்லுங்க, அந்த பஞ்ச காலத்தில், அந்த பஞ்ச காலத்தில் இன்னொரு தடவை சொல்லுங்க, அந்த பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். யாராவது விதைப்பாங்களா? பஞ்ச காலத்துல யாரும் விதைக்க மாட்டாங்க. அதுதான் விசுவாசம் பாருங்க, கீழ்ப்படிதல் பாருங்க. ஆண்டவர் இந்த கோடை விட்டு தாண்டாதானே அவன் தாண்டலை. அந்த பஞ்சகாலத்திலும் கர்த்தர் சொல்கிறார், பரவாயில்ல பல்ல கடிச்சிட்டாவது இருப்போம் அப்படின்னு இருக்கிறான். அப்போ விதைக்கிறான். ஆண்டவர் அவனு சொல்ல, நீ விதைச்சான். அந்த விதைச்சப்ப என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. நல்ல காலத்திலேயே ஒரு விதை போட்டு 100 விதை வராது. அது பெரிய அக்ரிகல்ச்சரல் மிரக்கிளாக இருக்கிறது, விவசாய அதிசயமாக இருக்கிறது. பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதைச்சதை 100 அவன் விதை அறுவடையாய் பார்த்தான். அதற்கு காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பஞ்ச காலத்திலே 100 ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக. ஹல்லேலூயா. அவன் அங்கே பல்ல கடிச்சிட்டு இருக்கிறான். மற்றவங்களாம் போயிருப்பாங்க, ஆனால் அவன் போல. என்ன சூழ்நிலையா இருந்தாலும், பஞ்ச காலமா இருந்தாலும் அப்படியே நிற்கணும். மல்லு கட்டிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு, ஆண்டவர் என்ன சொல்றாரோ, ஆண்டவரே நான் உலகம் முன்னாடி போக மாட்டேன். நான் கல்லூரி முடிக்கிற நாட்கள்ல நிறைய வாய்ப்புகள் எனக்கு இருந்தது. என்னோடு படிக்கிற எல்லாரும் வந்து பல படிப்புகளுக்கு, மேல் படிப்புக்கு, எல்லாரும் பெரும்பாலானவங்க என்னுடைய நண்பர்கள். எல்லாரும் பெரும்பாலானவங்க கூட எல்லாரும் அமெரிக்காவுக்கு போறதுக்கு எல்லாரும் ரெடி ஆனாங்க மேற்படிப்புக்கு. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னார், உனக்கு ஊழியம், உனக்கு ஊழியம், உனக்கு ஊழியம். அப்போ வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் நான் ஒரு போராட்டம் இருக்கிறப்ப நான் சொல்லுவேன், உலகம் நானே எனக்கு சொல்லுவேன், உலகம் தன்னுடைய பாதையில் போகட்டும், நானும் தேவனுடைய பாதையில் செல்வேன். உலகம் தன்னுடைய பாதையில் போகட்டும், நானும் தேவனுடைய பாதையில் செல்வேன். ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, நம்ம இல்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதில் நாம் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது 100 பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஈசாக்கு அவர் ஒரு தியான புருஷன். ரெபேக்காவில் போய் எலியேசர் கூட்டிகிட்டு வர்றார் கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஈசாக்கு பொண்ணு பார்க்க ஆபிரகாம் வேலைக்காரன் போய் கூட்டிகிட்டு வர்றார். கூட்டிட்டு வரும்போது ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. தியான புருஷன். பஞ்ச காலத்துல போராட்டமான நேரத்துல உங்களுக்கு இதுதான் சாப்பாடா இருக்கணும், இதுதான் சாப்பாடா இருக்கணும். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட்.
இதை சாப்பிடணும். ஆமேன். சாப்பிடணும்னா கரைச்சி குடிக்கிறது இல்லை, இதுதான் வசனத்தை உட்கொள்ளணும். ப்ரைஸ் தி லார்ட். சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி சிலர் பிரியாணியை விட்டா சும்மா பூந்து விளையாடிடுவாங்க, சொல்லுவாங்கல்ல வெட்டிடு வெட்டு வெட்டிடுவோன்னு சொல்லி. அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சில வசனங்களை வாசிக்க போகிறோம். இந்த பஞ்சகாலத்தில் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தை தான் அவங்க மேய்ந்தார்கள், அவர்கள் உட்கொண்டார்கள். சங்கீதம் 119:92 வசனம், Psalm 119:92. உமது வேதம் என் மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். என் பஞ்சகாலத்திலே எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, காரணம் உம்முடைய வேதத்தை நான் தியானிக்கிறேன். உம்முடைய வேதம் எனக்கு என்னவா இருக்கு? துக்கத்துல மன மகிழ்ச்சி சாவி இதுக்கு இருந்ததுக்கு காரணம், எவ்வளவு பஞ்சம் இருந்தாலும் இந்த வேத வசனத்தை தியானிக்க தெரிந்தவர்கள் பஞ்சத்திலும் மகிழ்ச்சியா இருப்பார்கள். அல்லேலூயா. 100,000 ரூபாய் கிடைச்சாதான் மகிழ்ச்சி இல்லை. ஒரு வேலை கிடைச்சா ஆண்டவரே பஞ்சகாலம் உங்கள் வேதத்தை நான் தியானிக்கிறேன், உங்கள் வார்த்தையை உட்கொள்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எவ்வளோ பஞ்சம் இருந்தாலும் இந்த வசனம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இதை சாப்பிடுங்கள். சாப்பாடு இல்லைனா இதை சாப்பிடுங்க. வார்த்தையை சாப்பிடுங்க. வார்த்தையை சாப்பிடுங்க. அல்லேலூயா. நான் சாப்பிட்றது சில நேரத்தில் 5 நிமிஷத்தில் சாப்பிட்ருவேன். பைபிள் எடுத்து 1.5 மணி நேரம் உட்காந்துருக்கேன். ஏன்னா இது சாப்பிட்றது, இதுதான் உண்மையான சாப்பாடு. இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா குறைகளும் நிறைவாகும். 143 Psalm 119:143. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. ஒரு ஆமென் சொல்லுங்க. எது மன மகிழ்ச்சி? Your word is my delight. மன மகிழ்ச்சி, டிலைட். டிலைட்னா உச்சகட்ட சந்தோஷம். உங்கள் வார்த்தை தான் ஆண்டவரே, உங்கள் வார்த்தை தான் ஆண்டவரே. பஞ்சகாலத்திலுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஹோல்ட் ஆன் டு த வேர்ட். த ப்ரொவிஷன் வில் கம். இட் ஹேஸ் டு கம். தேர்ஸ் நோ அதர் கோ. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்வீர்கள் என்றால், இந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்வீர்கள் என்றால், இயேசுவின் நாமத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தைக்குள்ளார பணம் இருக்கிறது, இந்த வார்த்தைக்குள்ளார ஐஸ்வர்யம் இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க தியானிக்க 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறுமை நீங்கி போகும், தேவைகள் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம தியானிச்சு சொல்றதை செய்யணும். Luke 5:5 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சீமோன் பேதுரு அந்த இரவு முழுவதும் அவன் பிரயாசப்பட்டும் அவனுக்கு மீன் ஒன்றுமே கிடைக்கல. அவன் ஒரு மீன் பிடிக்கிறவன். ஆனால் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அவன் படகுல கொடுத்தான், அந்த படகுந்து பிரசங்கம் பண்ணதை கேட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடு. அவன் சொல்றான், ஆண்டவரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின் படியே நான் வலையை போடுகிறேன். ஹல்லேலூயா. வலை கிளிய படகு அமில தேவன் மீன்களை கொடுத்தார். மீன் எங்கிருந்து வந்துச்சு? வலைய போடுன்னு சொல்றாருல, அந்த அந்த வார்த்தைக்குள்ளார அவ்வளவு மீன் இருந்துச்சு. ஹல்லேலூயா. வார்த்தையில தான் எல்லாம் இருக்கு. வார்த்தையில தான் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு இது விளங்காமல் இருக்கலாம். இல்லை, அதில் தான் எல்லாம் இருக்கு. இப்போ உதாரணமாக ஒரு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு அந்த அந்த ஒரு சட்டம் சொல்கிறாங்க. என்ன இந்த மாதிரி வேலை இல்லாத வேலை செய்கிற பெண்களுக்கு அவங்க வந்து ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம், அதுக்கு மானியம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அது அப்படியே நடக்குது. ஒரு மனிதனுடைய வார்த்தைக்குள்ளார இவ்வளோ அதிகாரம் இருக்குதுன்னா, இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னா, மானியம் அந்த முதலமைச்சரின் வார்த்தைக்குள்ளார இருக்கு. மனுஷ வார்த்தைக்குள்ள இவ்வளோ மானியம் இருக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தைக்குள்ளார எவ்வளோ மானியம் இருக்கும்? வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. பஞ்சகாலமா தூங்காதீங்க. நைட் தூக்கம் வராது. தூக்கம் வராதுனாலும் நம்ம பைபிள் எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே உடைய வார்த்தையை உட்கொள்கிறேன்,
உடைய வார்த்தையை நான் சாப்பிட்றேன், உடைய வார்த்தையோட வார்த்தையினால் என்னோட பேசும், உடைய வார்த்தை தான் என் மன மகிழ்ச்சி. தியானிச்சுட்டே இருங்க, உங்க பஞ்சத்துல தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அசாதாரணமாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் தடுக்கிற காரியம் என்ன என்பதை கண்டுபிடிச்சு அந்த தடையை அகற்றணும். You have to remove the hurdle that stops the blessing. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் அவர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது எப்படின்னா, வாட்டர் டேங்க்லேருந்து குழாய்க்கு கனெக்ட் பைப் கனெக்ட் பண்ணப்படுற மாதிரி, வாட்டர் டேங்கில் தண்ணி இருந்துகிட்டே இருக்குது, அது அப்படியே பைப்பில் வந்து கடைசியில் குழாய் வாட்டர் டேப்பில் வருது. தொடர்பு, பரலோகத்தோடு இணைக்கப்படுறீங்க. அதனால தான் ரட்சிக்கப்படுறது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பரலோகத்தோடு இணைக்கப்படுகிறான். பரலோகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அவன் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறதா இருக்கிறது. அதனால தான் ரட்சிக்கப்பட்டதுனால் நிறைய பேர் சுகம் பெற்றிருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாக்கி இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு வியாதிகள் நீங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு சாபங்கள் நீங்கி இருக்கிறது. அது வல்லமை உள்ளது. பரலோகத்தோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஆனால் ஆசீர்வாதம் இன்னும் வரல. சில ஆசீர்வாதம் வரலன்னா யோசிக்கணும். பிரசங்கி 7:14, எக்லீசியாஸ்டஸ் 7:14, வேதம் சொல்கிறது, வாழ்வு காலத்தில் மகிழ்ந்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். In the day of adversity, consider. பஞ்சம் வருகிறது, ஒரு ஒரு போராட்டம் தொடர்ந்து திரும்ப அந்த பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. எனக்கா செபியுங்கள் அப்படின்னு சொல்றோம், மாத்திரம் போதாது. ஒரு கேள்வி கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த காரியம் நடக்கிறதற்கு என்ன காரணம்? ஆசீர்வாதம் ஏன் தடைப்படுது? அந்த குழாயிலே அடைப்பு எங்கே இருக்கிறது? அடைப்பை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அகற்றணும். Praise the Lord. இன்னைக்கு இரவு ஆண்டவர் தான் பேசுகிறார். 1 Kings 18 அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே, சமாரியா தேசத்திலே மழையே கிடையாது. ஏலியா மூலமா ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்லிட்டார், இனி மழையே வராதுன்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க, இனி தேசத்துல மழையே வராதுன்னு சொல்லிட்டார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு தடை காரணம் இருந்தது? வாசிப்போம் 21:1, 1 Kings 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நேவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். இங்கே எலியா காரணத்தை சொல்லுகிறார், ஏன் அந்த தேசத்திலே ஆசீர்வாதம் தடைப்பட்டுச்சு. ஏன் நல்லா ஓடிட்டு இருந்த பிசினஸ் திடீர்னு முடங்கு? ஏன் நல்லா போயிட்டு இருந்த வேலையில திடீர்னு பிரச்சனை? ஏன் நல்லா வந்துட்டு இருந்த ஆர்டர் திடீர்னு கட் ஆகுது? ஏன் நல்லா போயிட்டு இருந்த படிப்புல திடீர்னு ஒரு பிரச்சனை? வை கண்மூடித்தனமாக ஆண்டவரே எனக்கு விடுதலை தார், விடுதலை தார் அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்? வசனம் சொல்லுது, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், கேள்வி கேள், ஆண்டவரிடத்தில் கேட்கணும், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த ஜனங்கள் பாருங்கள், மழை வேணும்னு தான் விரும்புகிறாங்களே ஒழிய அவங்க எதுனாலன்னு யோசிக்க விரும்பலை. ஏன்னா நிறைய நேரத்தில் எதுனாலன்னு தெரியும், தெரியும், அதை ஏற்றுக்கொள்ள அநேகருக்கு விருப்பம் இல்லை. அங்கே எலியா வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா மழை வரல, ஏன்? காரணம் இருக்குது, உங்களுக்கு ரெண்டு மனசு இருக்குது. ரெண்டு மனசுல ஒரு பக்கம் ஆண்டவர், ஆனா அவரை விட்டுட்டீங்க. இன்னொரு பக்கம் பாகால். பாகால் என்றால் அந்த நாட்களிலே அந்த தேசத்துல அது அதை கடவுளாக வணங்கினார்கள். அது எப்படிப்பட்ட கடவுளாக வணங்குறாங்கன்னா, செழிப்புக்கு கடவுள், அதாவது மழை பெய்யறதுக்கும் விளைச்சல் உண்டாகிறதுக்கும் அறுவடை உண்டாகிறதுக்கும் ஒரு கடவுள், அதான் பாகால். ஆண்டவரை விட்டுட்டாங்க, ஜீவனுள்ள தேவனை. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்களே உருவாக்கி அதை வணங்குறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், சரி என்னெல்லாம செழிப்புக்குன்னு உன்னை நீ ரெடி பண்ணிருக்கியா, செழிப்பு கட்டாயிடுச்சு,
மழை நின்று விட்டது. சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுப்பார், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஆண்டவர் வேலையை கொடுப்பார், ஆண்டவர் ஒரு வியாபாரத்தை கொடுப்பார், ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். வெற்றியை பெற்றுக்கொண்டு இல்லை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவரை விட்டுட்டு ஒரு மனிதனை பிடிச்சிப்பாங்க, ஒரு மனுஷன். சரி, இவங்களை பிரியப்படுத்தினா இன்னும் நமக்கு கிடைக்கும், இவங்களை இவங்க மூலமாக நம்ம இன்னும் மேலே போகலாமா. அப்போ ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கூட விட்டுட்டு அந்த மனுஷனுக்காக போய் நிற்பாங்க. அந்த மனிதனை பிரியப்படுத்த அது ரொம்ப ஆபத்தானது. அப்போ என்ன நடக்கும்னா, பரலோகத்திலேருந்து தான் ஆசீர்வாதம், வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி வரா மாதிரி பரலோகத்திலேருந்து வந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் திடீர்னு அடைக்கப்பட்டு போய்விடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ எலியா சொல்லுகிறார், ரெண்டு மனசு உங்களுக்கு இருக்கக்கூடாது, எதை விளக்க வேண்டுமோ அதை விளக்கி ஆண்டவரை நீங்கள் முழு மனதோடு சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல எலியா அந்த காரியத்தை வைராக்கியமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 21 தாவீது ரொம்ப அருமையாய் சிறப்பாய் அரசாட்சி செஞ்சிட்டு இருக்கிறார். இது ரொம்ப அழகான ஒரு சம்பவம். வீட்டில் போய் அந்த 21 ஃபுல்லாக வாசிங்க, அருமையான சம்பவம். ஓஹோன்னு போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி தாவீது ஆட்சியில் நல்லா போயிட்டுருக்கு. போயிட்டு இருந்தப்ப திடீர்னு பஞ்சம் வந்துருச்சு, மழை கிடையாது. தாவீது நல்லா ஆராதிக்கிறவர், அங்கே தேசத்தில் நல்ல ஆராதனை எல்லாம் கத்தருக்கு பிரியமாக தான் ஓடிட்டுருக்கு. திடீர்னு மழை கட்டாயிருச்சு, மழை தடைப்பட்டது, பஞ்சம் வந்தது. அந்த நேரத்தில் தாவீது செய்த காரியம் என்ன, ஆண்டவரே மழை வேண்டும் என்று அவன் ஜெபிக்கவில்லை. 1-2 வாசிப்போம். தாவீதின் நாட்களில் 3 ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினான் போட்டிருக்கா, திரும்ப சொல்றேன், விண்ணப்பம் பண்ணினான் போட்டிருக்கா. ஆண்டவரே மழை வேணும், மழை வேணும், அது விண்ணப்பம். விண்ணப்பம் பண்ணல, ஒருவேளை 3 பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். விண்ணப்பம் பண்ணியும் இன்னும் மழை வரலன்னா அடுத்தது தாவீது என்ன செய்கிறான், விசாரிக்கிறான், ஏன் ஆண்டவரே என் ஜபம் கேட்கப்படலை, ஏன் இன்னும் இந்த சூழ்நிலை மாறல ஆண்டவரே, ஏன் இன்னும் மழை வரல ஆண்டவரே, என்ன பிரச்சனை எங்களிடத்தில் இருக்கிறது எங்களுக்கு தெரியவில்லை. சில நேரத்தில் தெரிஞ்சே இருக்கலாம் தப்பு, சில நேரத்தில் தெரியாமல் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கலாம். அந்த இடத்துல தாவீதுக்கு தெரியவில்லை, தெரிந்திருந்தால் அவன் திருத்தியிருப்பான். ஆண்டவர்கிட்ட விசாரித்தான், ஆண்டவர் அழகாய் பதில் சொன்னார், நம் தேவன் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 சொல்லுகிறது வாசிப்போம். அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராய் இராமல் எமோரியரில் மீதியாய் இருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். அப்போ ஒரு உண்மை புலப்படுகிறது. ஆண்டவர் பேசுறார், எப்ப உன்னுடைய தேசத்துல கிபியோனியர்னு இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு பேசு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்கள கூப்பிட்டு பேசினப்ப ஒரு உண்மை புலப்படுகிறது, என்னவென்றால் இந்த கிபியோனியரோடு இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா நாட்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ உடன்படிக்கை பண்ணிவிட்டார்கள். உடன்படிக்கை பண்ணிவிட்ட பிறகு சவுல் காலத்தில் சவுல் வந்து அந்த உடன்படிக்கையை அசட்டை பண்ணி, அதனால தான் கொடுக்குற வாக்கில் கரெக்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், வாக்கில் மாறக்கூடாது. அது கர்த்தருக்கு அருவறுப்பானதாக இருக்குது. நல்ல காரியத்தில் வாக்கு கொடுக்கணும், தேவையில்லாத வாக்கு கொடுத்துருந்தா மன்னிப்பு கேட்டு அதெல்லாம் விடுதலை ஆயிடணும். இந்த சவுல் ராஜா தாவீதுக்கு முன்னாடி இருந்தவன் என்ன பண்ணுறான், அந்த கிபியோனரை பிடிச்சி அநேகரையும் கொன்று போடுகிறான். அந்த உண்மை தெரிய வருகிறது. உடனே தாவீது சொல்கிறாரு அந்த கிபியோனையர்கிட்ட, கேட்குறாரு, சரி இப்போ இதில் நான் ஒரு சரியான முடிவு எடுத்தாதான் இனி தேசத்துக்கு மழை வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், இனி உனக்கு இதை நீ சரிப்படுத்துகிற வரைக்கும் தேசத்தில் மழை கிடையாது.
காரணம் அடைக்கப்பட்டுச்சு, குழாய் அடைக்கப்பட்டு விட்டது. வாட்டர் டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்கலாம், அபிஷேகம் வல்லமையா இருக்கலாம், ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கலாம் ஆராதனையில, ஆனால் தேவனுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில இருக்கிற உறவுல அடைப்பு நீக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த நாட்கள்ல நீ ஒரு ராஜா, யார் தீமை செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கிபியோனியரே கேட்குறாங்க. அப்போ சவுலின் குடும்பத்தாரில் இருக்கிற பிள்ளைகளை எடுத்து கொடுக்குறான், அவர்கள் அவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறாங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட்லேருந்து அங்கே ஜட்ஜ்மெண்ட் வர்ற மாதிரி, சரி இவங்கெல்லாம் இவங்கள எல்லாருக்கும் தண்டனை, மரண தண்டனை. பாருங்க 10 வசனத்தில், அந்த நீதி நிறைவேற்றப்பட்ட பொழுது, தீமை செய்தவர்கள் நீதி நிறைவேற்றப்பட்ட பொழுது, 10 வசனம் வாசிப்போம். அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் இரட்டு புடவையை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாகிலும் இரவில் காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தாள். பகலில் அங்கே அறுவடையிலே, அறுவடை காலத்திலே பகலிலே மழை பெய்யும் மட்டும் என்று பார்க்கிறோம். அப்ப மழை பெய்தது. ஹல்லேலூயா. அந்த அடைப்பு அகற்றப்பட்ட பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு தடை என்னன்னு பார்க்கணும். வசனத்தை தியானிச்சும் ஆசீர்வாதம் வரலன்னா அடுத்த தடை என்னன்னு பார்க்கணும். ஆண்டு வெளிப்படுத்துவார், அந்த தடையை அகற்ற வேண்டும். ஒருவேளை கத்தரை விட ஒரு மனுஷன் மேலே வைக்கிற நம்பிக்கையாக இருக்கலாம், கத்தரை விட வேலை மேலே தொழில் மேலே கொடுக்கிற முக்கியத்துவமாக இருக்கலாம், கத்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் ஸ்தானத்தையும் எடுத்து உலக சொந்தக்காரங்களுக்கும் மனுஷனுக்கும் தொழிலுக்கும் வேலைக்கும் கொடுக்கும்போது ஆசீர்வாதம் தடைப்படுகிறது. ஒருவேளை பெருமையாக இருக்கலாம், பெருமை மேட்டிமை வந்துச்சு, ஆசீர்வாதம் வந்த உடனே மேட்டிமை வந்துருச்சு, நான் யாரையும் மதிக்க மாட்டேன், வெளியில் சொல்லாட்டினாலும் மனநிலையில் ஒரு மேட்டிமை, கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தாழ்மையாக நடக்க வேண்டும். மேட்டிமை வந்துருச்சுன்னா அது ஒரு தடை. ஒருவேளை கீழ்ப்படியாமையாக இருக்கலாம், ஆண்டவர் உணர்த்துவார் உன் வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படியாமல் இருக்கு. நீங்க கவனிக்கணும், தாவீது வாழ்க்கையில் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தப்ப திடீர்னு இந்த பஞ்சம் வந்தது. முன்னாடியே இது நடந்த தப்பு, ஆனால் ஆண்டவர் ரொம்ப நாள் கிருபையின் காலத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். கிருபையின் காலத்தை கொடுத்து ஒரு நாள் உணர்த்தினார். அதனால திடீர்னு ஒரு காரியம் வந்துச்சுன்னா உடனே ஆண்டவர் இடத்துல விசாரிக்கணும், ஆண்டவரே ஏன் இந்த சூழ்நிலை, என்னிடத்தில் ஏதாவது குறை இருக்கிறதா, என்னோடு பேசும், வெளிப்படுத்தும். ஆண்டவர் பேசுவார், நீ முன்னாடியெல்லாம் எப்படி என்ன நேசிப்ப, இப்போ உன் வாழ்க்கையில் அதில் குறைஞ்சிட்டியே, உடனே அதை சரிப்படுத்த வேண்டும். முன்னாடி எப்படி என்னை துதிப்பாய் சந்தோஷமா, இப்பொழுது உன்னுடைய துதி குறைந்து விட்டதே, சரிப்படுத்த வேண்டும். இன்னும் இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப நாளா உன்னிடத்துல நான் பேசிட்டே இருக்கிறேனே, அநேக முறை பேசிட்டேனே, இப்ப நான் பேசாத அளவுக்கு என் வாயடைச்சிட்டியே, நீ இன்னும் அதை நீ செய்யலையே, உன்ட்ட நான் எதிர்பார்க்கறத பல முறை உன்னோடு நான் பேசியும் மகனே மகளே நீ அதை தள்ளி போட்டு கொண்டே போகிறாய், அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். ஆண்டவர் பேசுவார். இன்னைக்கு இரவு ஆவியா நான் சொல்றார், ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியத்துக்கு அப்படியே ஒப்பு கொடுக்கும் போது, தடை விலகும் பொழுது நிச்சயமா இந்த ஆசீர்வாதம் கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒருவேளை அந்த மனுஷன் மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னா, ஆண்டவரே நான் மனுஷன் மேலே இருக்கிற நம்பிக்கையை எடுத்து உமக்கு எப்பொழுதும் போல நான் முதல் ஸ்தானத்தை கொடுக்குறேன். ஆண்டவரே நீங்க தான் வேலை கொடுத்தீங்கன்னு ஆரம்பத்தில் நான் அறிஞ்சிருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிட்டு இப்போ என்னமோ நான் தான் சாதிச்சாமான்னு நினைக்கிறேன். ஆண்டவரே உம்மை இந்த வேலையை காட்டிலும் முக்கியத்துவத்தை உமக்கு கொடுக்குறேன், உமக்கு நான் நன்றியோடு இருக்கிறேன். ஆண்டவரே நீர் கொடுத்த தொழில், நீர் கொடுத்த வேலை, உம்மை இதிலே நான் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தான் பிள்ளை கொடுத்தார் 100 வயசுல, ஆனா என்னமோ ஏதோ தெரியல ஆபிரகாமுக்கு அந்த அன்பு தேவனை விட ஆண்டவர் கொடுத்த பிள்ளை மேல அதிகமா போயிருச்சு.
ஆண்டு விடமாட்டார். பார்த்தாரு, ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம், அஞ்சு வருஷம், 100 வயசுல பிறந்திருக்கே சும்மாவா? ஈசாக்கு, ஈசாக்குனாலே சிரிப்புன்னு அர்த்தம், ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். இயற்கையாக வந்துவிடும் அன்பு. பார்த்தார், வேத பண்டிதர்கள் சொல்றாங்க 12 வயசு இருக்கும்போது ஈசாக்குக்கு ஆண்டவர் உள்ளார நுழைஞ்சிட்டார். சரி, இதுக்கு மேலே விட்டா சரி வராது, உள்ளார பூந்துட்டார். சொல்றாரு, ஈசாக்கை கொண்டு போய் நாங்கள் காட்டுற மலையில பலி கொடு. நம்முடைய தேவன் நரபலிகளை ஏற்கிற தேவன் அல்ல என்றாலும் சொல்லுகிறார். காரணம் என்ன? நான் தான் கொடுத்தேன் அப்படின்றத நீ மறந்துட்டு நான் கொடுத்தது மேல உன் அன்பணி வச்சுட்டேன். அப்ப அதுவும் உன் வாழ்க்கையில் நான் செய்ய இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தடையாய் மாறிவிடும். ஆபிரகாமே, ஆண்டவர் பேசின உடனே ஆபிரகாம் சின்ன பிள்ளைய போல எழும்பி, நான் விசுவாசிக்கிறேன் ஆபிரகாமுக்குள்ளார, அவருக்குள்ளார உண்மையாலுமே உணர்த்தப்பட்டார், ஐயோ நம்ம எப்படி இருந்தோம், ஆண்டவரோடு எப்படி நடந்தோம், இப்போ விட்டுட்டோமே, திரும்ப நம்ம வரணும்னு சொல்லிட்டு அமைதியில் சத்தம் காட்டாமல் ஈசாக்கை எடுத்துகிட்டு போய் அந்த மோரியா மலையில் அவர் கிடத்தி பலியிட கை ஓங்கும் பொழுது கர்த்தரவன் அவனை தடுத்து அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் குமாரென்று பாராமல் நீ என் வார்த்தைக்கு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிஞ்சதுனால நீ எந்த மகனை எனக்காய் ஒப்பு கொடுத்தாயோ அந்த மகனுக்கு விரோதமாய் ஒரு சத்துருவும் எழும்பி ஜெயிக்கவே முடியாது. உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகையினால தடைகளை விளக்கும் போது ஆசீர்வாதம் உண்டாகிறது. கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து செபிக்க போகிறோம். தேவனுடைய பிரசன்னத்திற்காகவும் மகிமைக்காகவும் நீங்கள் தாகமாயிருக்கும் பொழுது ஆசீர்வாதம் கட்டாயமா உங்க வாழ்க்கையில வந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்பினார். 11-12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 19:11-12. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. சொல்லுங்க, வேற வார்த்தையில சொன்னால் தேவன் தன்னுடைய மகிமையை ஒரே மலையிலே எலியாவுக்கு வெளிப்படுத்தினார். அந்த மகிமை அவன் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் முந்தைய வசனங்களிலே 5-6 வசனத்தில் ஒரு தூதனை அனுப்பி எலியாவுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் பரலோகத்திலிருந்து கொண்டு வந்து கொடுத்தார். எதுக்காக? தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும். இஸ் எ கிரேட் சீக்ரெட், பெரிய ரகசியம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், முதல் பாக்கியம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொள்வது. அதாவது அவர் தான் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அது முதல் பாக்கியம். அடுத்த பெரிய பாக்கியம் என்னன்னா அவரோட நடப்பது, அவரோட உறவு வச்சுட்டே இருப்பது. ஜபம், வேதவசன தியானம். டாப் மோஸ்ட் உன்னத பாக்கியம் என்னவென்றால் அவருடைய மகிமையை காண்பது தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் தான் எனக்கு வேணும். அந்த பிரசன்னம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். இப்படி ஒரு மனிதனுக்கு வாஞ்சை. பரலோகம் போனால் மகிமை எல்லாரும் பார்க்க தான் போகிறோம். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும், யாரெல்லாம் பரலோகம் போகிறோமோ அவங்க எல்லாரும் தேவ மகிமையை பார்ப்பாங்க. ஆனால் அந்த மகிமையை இந்த பூமியிலேயே நான் பார்க்க வேண்டும். எங்கே போனாலும் ஆண்டு பிரசன்னத்தை நான் சுமந்துட்டு போகணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒரு ஒரு மேகம் போல் ஆண்டவர் என் கூட இருக்கணும்.
அப்ப அந்த பிரசன்னத்துக்காகவும் மகிமைக்காகவும் யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறாங்களோ, எலியா தேவ மகிமையை காண வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துக்கு அவன் நடந்து போனோம். அதுக்காக கர்த்தர் அவன் தேவையை சந்தித்தார். உங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சை இன்றைக்கு இரவு, ஆண்டவரே உங்க மகிமையை நான் பார்க்கணும், உங்க பிரசன்னத்துல நான் வாழணும். நான் அபிஷேகம் பெற்ற நாட்களில் கர்த்தர் அப்பதான் அதிகமாக ஆராதிக்க ஆரம்பிப்பேன். அப்போ தான் எனக்கு முதல் முறையாக, அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்திருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்த அநேக சம்பவங்கள் எனக்கு நினைவில் இல்லை. என்றைக்கு அபிஷேகம் பெற்றேனோ அன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பித்தேன். அப்போ ஆராதிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, அப்படியே அந்த கிட்டார் வாட்ச் வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு மின்சாரம் போல் அப்படி இறங்கும், அப்படியே முகத்தில் இறங்கும், முதல்ல விரல்கள்லாம் அப்படியே ஒரு மின்னுவது போல, ஒரு மின்சாரம் போல், அவ்வளவு ஒரு அருமையான அனுபவம். அப்போ தான் எனக்கு முதல்ல புரியல, என்ன இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, மனசில் ஒரு பெரிய அமைதி இருக்கும், பெரிய சந்தோஷம், விவரிக்க முடியாத சந்தோஷம். அப்புறம் தான் புரிஞ்சிட்டேன் பிறகு இது தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த பிரசன்னத்துக்காக தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 63 5 வசனத்தை வாசிக்கும் போது, 2 வசனம் 5 வசனம் 2 வாசிக்கும் போது, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே இப்படியே உம்மை காண ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் கண்டேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் 2 இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஆண்டவரை பார்க்க ஆசையா இருக்க, அந்த மகிமையை பார்க்க ஆசையா இருக்கிற ஒருவரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். அந்த மகிமையை அவர் தருவார், அந்த பிரசன்னத்தை தருவார். ஹல்லேலூயா. சரி, இப்ப பிரசன்னம் வந்துருச்சு, என்ன நடக்குது? 5 வாசிங்க. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்டது ஆண்டவர் தருவாரா? நினத்தையும். அப்படின்னா தேவ மகிமைக்கு வாஞ்சையா இருக்கிற ஒரு மனிதன் வாழ்க்கையிலே மிக சிறந்ததை மட்டும்தான் தேவன் தருவார். ஹல்லேலூயா. பிரசன்ஸோட நீங்க போனீங்கன்னா உங்க வேலை தானாவே நடக்கும். நான் படிக்கிற நாட்களும் பார்த்துருக்கேன், அபிஷேகம் பெற்ற பிறகு ஆராதனை செஞ்சிட்டே தான் படிப்பேன், ஆராதனை பாடல் போட்டுட்டு படிப்பேன், அப்படியே மனசில் நிற்கும், அப்படியே நிற்கும். இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நான் 4 பொறியியல் கல்லூரியில் படித்து பரீட்சை எழுதுகிற நேரத்தில் எழுதும்போது எத்தனையோ முறை அந்நிய பாஷை பேசிகிட்டே தான் பரீட்சை எழுதியிருக்கிறேன். செமஸ்டர் எக்ஸாம் சிலருக்கு ஆச்சரியமா இருக்குல்ல, என்ன எழுதணுமோ அங்க பேனா எழுதிட்டு இருக்கோம். தேவ மகிமையில நீங்க இருந்தீங்கன்னா, ஓ ஹல்லேலூயா, தேவ மகிமையில இருந்தா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் சும்மா சாதாரணமா நடக்கும். உங்க வாஞ்ச ஆண்டவரே உங்க மகிமையை நான் பார்க்கணும், உங்க பிரசன்னத்தை நான் சுமந்து போகணும், அதுதான் என் லட்சியம்னா, மகிமையே நீ விரும்பிட்டனா உனக்கு வேற என்னத்தை நான் கொடுக்காம இருக்க முடியும் ஆண்டவர் கேட்பாரு. ஏன்னா அந்த மகிமைக்குள்ளார் என்ன இருக்கு? பிலிப்பியர் 4:19 வேத வசனம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே தருவார். அல்ல அப்படின்னா நிரம்பி வழிய செய்வார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க,
தேவ மகிமைக்கு நீங்க வாஞ்சையா இருந்தீங்கன்னா அந்த மகிமை உங்க வாழ்க்கையில வரும்பொழுது நடக்கிற முக்கியமான ஒரு காரியம். தேவை சந்திக்கப்படுறது மாத்திரம் இல்ல, நஷ்டம் உங்க வாழ்க்கையில வராம கர்த்தர் காப்பார். இதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதாவது 40,000 சம்பாரிச்சு கடைசியில கடன்ல மாதத்தை முடிக்கிறத விட 15,000 சம்பாரிச்சு 3,000 சேவிங்ஸ் பண்றது மேலான வாழ்க்கை. ஏன்னா ஒரு வாழ்க்கையில நஷ்டம் இருக்கு, இன்னொரு வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. அதுதான் தேவனுடைய கணக்கு. நீங்க தேவ மகிமைக்குள்ளார போகும் பொழுது ஆண்டுடைய மகிமை தான் எனக்கு வேணும், இந்த பிரசன்னத்தோட நான் வாழணும்னு சொல்லும் போது உங்களை பட்சிக்கிற நஷ்டத்தை கொண்டு வருகிற அந்த எல்லா காரியங்களையும் தேவன் கடிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அந்த வசனத்தை நான் மாத்திரம் நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 31 அதிகாரத்தில் அங்கே யாக்கோப அவன் உண்மையா வேலை செய்யறான். அவங்க மாமனா இருக்கு, எஜமானுக்கு மாமனாருக்கு வேலை செஞ்சா உண்மையா தான் வேலை செய்வாங்க. உண்மையா வேலை செய்யறான், உண்மையா வேலை செய்யற அந்த யாக்கோபுக்கு அந்த மாமனார் எவ்வளவு நல்ல மாமனார்னா பாருங்க, 10 தடவை சம்பளத்தை மாத்துறான். எத்தனை தடவை? அப்படின்னா என்னன்னா, உனக்கு இவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல இவ்வளவுதான் கொடுப்பேன், இல்ல திரும்ப அவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லி இல்ல இல்ல இவ்வளவுதான் கொடுப்பேன். இப்படி ஒரு சம்பளத்தை எத்தனை தடவை மாத்தி பேசுறாரு. உலகத்துல இது மாதிரி மாமனார்கள் இருக்கக்கூடாது. பரவாயில்ல, அப்படி மாமனார் இருந்தாலும் சரி எஜமான் இருந்தாலும் சரி, யாக்கோபு தேவ மகிமையை விரும்புகிற ஒரு மனிதனா இருந்ததுனால நடந்தது என்ன, கர்த்தர் அவனை பாதுகாத்ததை வாசிப்போம். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஹல்லேலூயா! கர்த்தர் என்னோடு இருந்ததனாலே என்னை நஷ்டப்படுத்த நினைத்த, என்னை ஏமாற்ற நினைத்த உன்னை தேவன் கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா! இன்றைக்கு இரவு தேவ பிரசன்னத்தை நீங்க வாஞ்சிப்பீர்கள் என்றால் உங்களை ஏமாற்ற யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தேவன் கடிந்து கொள்வார். உங்களை நஷ்டப்படுத்த உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற எந்த சக்தியையும் தேவன் கடிந்து கொள்வார். அவைகளின் வல்லமையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா! அப்படியே விரும்புகிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும்படியாய் எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா! அவர் பயபக்திக்குரியவராய் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. யாக்கோபின் வாழ்க்கையில் அந்த பிரசன்னம் இருந்ததினாலே ஓ யாரும் அவனை நஷ்டப்படுத்த தேவன் அனுமதிக்கவே இல்லை, அனுமதிக்கவே இல்லை. பிரசன்னத்தில் வாழ்கிற ஒரு மனிதனை நஷ்டங்கள் தொட முடியாது, நஷ்டங்கள் தொடாது, யாரும் அவனை ஏமாற்ற முடியாது, அவனை வஞ்சிக்க முடியாது. கர்த்தருடைய பிரசன்னம் அவைகளில் இருந்து விலக்கி பாதுகாக்கிற பிரசன்னமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த பிரசன்னத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேனு ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேட்பீங்களா? உங்க வாழ்க்கையில கேளுங்க, ஆண்டவரே உங்க மகிமை எனக்கு வேண்டும், உங்க பிரசன்னம் எனக்கு வேணும், உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா! ஊரி மலகா ஷலரதா, கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஊரிடா பகா சங்கலரா, ஊரடா கலபா சங்கலரா, த க்ளோரியஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட்.
ஹல்லேலூயா. பஞ்சத்தின் மத்தியில நீங்க வந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் பஞ்ச காலத்தின் மத்தியில் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் உணவாக மாற்றிக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையே உணவாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும். தேவ தூதர்கள் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறத ஞாவியில நான் உணர்கிறேன். செய்தியை கேட்டுக்கொண்டு வந்தப்பயே சிலருக்குள்ளார ஆண்டவர் பேசிட்டார், வெளிப்படுத்திட்டார். ஆசீர்வாத தடை என்ன, ஏன் ஆசீர்வாத தடை இருக்குன்றத ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். அந்த காரியத்தை ஆண்டவர் இடத்துல இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இனி இந்த காரியம் எனக்கு வேணாம், இந்த காரியம் எனக்கு வேணாம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே, இந்த பாவம் எனக்கு வேணாம், இனி இந்த பாவம் எனக்கு வேணாம். ஹல்லேலூயா ரீடமலா. ஆண்டவரே, உங்களை நான் எல்லாவற்றுக்கும் அதிகமாக நேசிப்பேன். ஆண்டவரே, நேசிப்பேன். ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு வேணும், நீங்கள் தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா ரூடபரா. தேவன் கொடுத்த ஈசாக்கை விட ஈசாக்கை கொடுத்த தேவன் தான் எனக்கு வேண்டும். நீங்கள் மாற லகடதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாழ்த்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட என்னத்தை வெளிப்படுத்தினாரோ அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு காரியத்துல கீழ்படியாம அது தாமதம் பண்ணி கொண்டிருக்கிற சூழ்நிலையெல்லாம் எடுத்து போட்டு உடனே கீழ்படுகிற ஆண்டவரே, உடனே கீழ்படுகிற ஆண்டவரே, கிருபையின் காலத்தில் ஆண்டவரே நான் கீழ்படியான ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. என்னோடு எப்படி நடந்தாய் மகனே, எப்படி நடந்தாய் மகளே, உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது சோர்ந்து போயிருக்கிறதே, மீண்டும் எழும்புன்னு ஆவியானவர் சொல்றார், மீண்டும் எழும்புன்னு சொல்றார். அதிகாலை எழும்பி ஜெபிப்பியே, என் வேதத்தை அதிக நேரம் தியானிப்பியே, என்னோடு பேசுவியே, உன்னோட நான் பேச காத்திருக்கிறேன், நீ மீண்டும் எழும்புன்னு ஆவியானவர் சொல்லுகிறா. ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகிற இரவாக இந்த இரவு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தடைகள் உடைக்கப்படும் பொழுது மற்ற எல்லா தடைகளையும் தேவனுடைய வல்லமை இரவு உடைத்து போட போகிறது. ஹல்லேலூயா. ரீடா பாலகரா, எனக்கு நீர்தான் வேண்டும் இயேசு ராஜா, உம்முடைய பிரசன்னம் தான் வேண்டும், உம்முடைய பிரசன்னம் தான் வேணும்னு பிரசன்னத்தினால நிரப்பப்படுங்க. ஈரா பாலா சங்காலாடாதாரா ஓரி மாலாடாதாரா. க்ளோரி 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 க்ளோரி. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை, தேவனுடைய மகிமை. அலை அலையா அலை அலையா அலை அலையா. ஒவ்வொருவர் வாழ்க்கையின் மேலும் தேவனுடைய மகிமை அலை அலையாய் கடந்து வருகிறது. ஊரி பாடகா சங்காரியாரபா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சுகமுண்டு மேலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில் சுகமுண்டு விரித்துக்கொண்டு அவர் நிற்கிறார். மகனே மகளே, என்னடே ஓடி வா, உன்னை நான் அணைத்துக் கொள்ளட்டும் என்று அவர் சொல்லுகிறார்.
மீண்டும் உன் வாழ்க்கையில நான் நம்பர் ஒன்னாக இருக்க விரும்புகிறேன், முதல் ஸ்தானத்தில் உன் வாழ்க்கையில் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில முதல் ஸ்தானத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது அவர் உங்களை முதன்மையாக மாற்றுவார், உங்களை அவர் முதன்மையாய் மாற்றுவார். நேசம் உண்டு, வாசம் உண்டு, இரக்கம் உண்டு, உம் பாதத்து பற்றாக்குறைகளும் நீங்கும், வியாதி நீங்கும், வறுமை நீங்கும். இந்த நேரத்தில் பாதத்தில் வியாதி நீங்கும். இன்னைக்கு இரவு அவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கைக்குள்ள கடந்து வருகிறது. எந்த வியாதியா இருந்தாலும் வல்லமை உங்களை சுகமாக்கு, அது வல்லமையா இருக்கிறது. வறுமையை நீக்குகிற வல்லமையா இருக்கிறது. வறுமை நீங்கோ, பாரம் நீங்கோ, ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுத்திருக்கீங்களுக்கு அடையாளமாக இருக்கிற காரியங்களை கையில எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கடன் ரசீதுகள், உங்களுடைய ஓ ஹல்லேலூயா விற்காத இடங்கள், அந்த அந்த எல்லா எல்லா காரியங்களும், அந்த தஸ்தாவேச்சுகள், ஓ உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்கள், ஒருவேளை மார்க் ஷீட்டை நீங்க கொண்டு வந்திருக்கலாம், சிவியை கொண்டு வந்திருக்கலாம், ரெசியூம கொண்டு வந்திருக்கலாம், என்ன கொண்டு வந்திருந்தீங்களாலும் இந்த நேரத்தில் உங்க கையை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் வியாதியோட இருக்கிறவங்க, ஓ எனக்கு வியாதி இருக்கு, நான் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்கேன்னு ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம், பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை இன்னைக்கு இரவு தொட போகிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. உங்க கரங்களிலே அதை வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே உங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே நான் வைக்கிறேன் என்று சொல்லி அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த இடத்துல கடந்து வருகிறது. ஹல்லேலூயா.
The presence of God is flowing like a river. ஒரு நதியை போல அவருடைய பிரசன்னம் இப்பொழுது பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவர் மேலும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையும் மேலும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. தடைகளை எல்லாம் உடைக்கிற அவருடைய வல்லமை இப்பொழுது பாய்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே எரிகோ மதில்கள் இப்பொழுது உடைவதாக, 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 உடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வறுமையின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. தரித்திரத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஓரலக சந்தலமா இயேசுவின் நாமத்தினால பற்றாக்குறை, பற்றாக்குறை இன்றோடு வேரோடு பிடுங்கப்பட்டு போவதாக, வேரோடு பிடுங்கப்பட்டு போவதாக. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். கடன் கட்டுகள், கடனாளிகளால் உண்டாகிற தொந்தரவுகள், பயம் உறுத்தல்களில் இருந்து இந்த இரவு விடுதலை, விடுதலை, விடுதலை. கடன்களில் இருந்து ஒரு விடுதலை ரத்து செய்யப்படுவதாக, திரும்ப கொடுக்கிற நிர்வாகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வாசல்கள் திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். புதிய வாசல்கள், புதிய வாசல்கள். வருமானமே இல்லை என்று சொல்கிறவர்களுக்கு வருமானத்திற்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால் பரலோகத்தை திறக்கிற சாவி இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் எந்த கதவையும் திறக்கும். இப்பொழுது நாமத்தினாலே ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படட்டும். Hallelujah, Hallelujah. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். Hallelujah, 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 Hallelujah. கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை ஒவ்வொருவரும் சோதனம் பண்ணி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேசி பெற்றுக்கொள்ள தொடங்குங்க. நல்ல சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளில் பேசி நன்றி சொல்லி ஒவ்வொருவர் மேலும் வல்லமை, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வல்லமை. Hallelujah, Hallelujah. அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நன்றி சொல்லுங்க, நன்றி, நன்றி. மனிதர்களால் செய்ய முடியாதது எல்லாவற்றையும் தேவன் இப்பொழுது உங்களுக்கு செய்கிறார். தேவன் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார். மனிதர்களால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இப்பொழுது கூடுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. Thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அற்புதங்களை நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Hallelujah, Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah, Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அழுகையின் பள்ளத்தாக்கில நடந்து கொண்டிருக்கிறவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில நீ நடந்து கொண்டிருக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கை நான் நீரூற்றாய் இன்றைக்கு மாற்றி போட்டு விட்டேன்னு சொல்றேன். நீரூற்றாய் மாற்றி போட்டு விட்டேன், நீரூற்றாய் மாற்றி போட்டு விட்டேன். இனி உப்பு தண்ணீர் அல்ல, இனி அழுகை தண்ணீர் அல்ல,
இனி கசந்த மாற அல்ல, இனி கண்ணீர் அல்ல. ஆவியானவருக்கு சொல்றாரு, வாழ்க்கையின் அழுகையின் பள்ளத்தாக்கை இன்றைக்கு நான் நீரூற்றாய் மாற்றிவிட்டேன். பரலோகத்தின் வாழ்க்கையின் மேல இன்றைக்கு இரவு நான் திறக்கிறேன். இன்னையில் இருந்து மழை பரலோக ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை நிரப்ப போகிறது. நான் சொல்றேன், நிரப்புகிறத நீ காண்பாய், நிரப்புகிறத நீ காண்பாய், நிரப்புகிறத நீ காண்பாய். நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, பெற்றுக் கொள்ளுங்க. புதிய வேலைகள், புதிய ப்ரமோஷன், தடைப்பட்டிருக்கிற ப்ரமோஷன் ரிலீஸ் ஆகிறது. வியாபாரத்தில் புதிய பரிமாணங்கள், புதிய பரிமாணங்கள், புதிய வேலைகள், புதிய கிளைகள், புதிய கிளைகள், நியூ பிரான்சஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஆசீர்வாதம் இறங்கி கொண்டிருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதம் மழை மாறி இறங்குறத பாக்குறேன், மழை மாறி இறங்குறது ஒரு நீர் வீழ்ச்சியை போல, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போல அற்புதங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது. புதிய 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 காரியங்கள் இந்த வாரத்தில் தேவன் உங்களுக்கு செய்கிறத பார்த்தீர்கள், இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி, நன்றி. ஒரு விசை கூட எல்லாரும் கைதட்டி நன்றி சொல்லும். Thank you. Glory. மகிமை, மகிமை. ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை, ஒவ்வொருவர் சுற்றிலும் தேவ மகிமை, ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தேவ மகிமை, ஒவ்வொரு வாலிப பிள்ளை மேல தேவ மகிமை, ஒவ்வொரு சிறு பிள்ளை மேல தேவ மகிமை, தேவ மகிமை. Glory. Hallelujah, 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 Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரலோக இறங்கி வந்திருக்கிறதற்காய் நன்றி. Hallelujah, Hallelujah, Hallelujah. பலவானிடத்திலிருந்து மதுரமும், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் புறப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா, எங்கே நீ தாழ்த்தப்பட்டாயோ அந்த இடத்துல உன்னை நான் உயர்த்துவேன்னு ஆவியானவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, Thank you Holy Spirit. பிசாசு எதெல்லாம் வாழ்க்கையை பிடுங்கினானோ அவனே திரும்ப கொண்டு வந்து கொடுப்பான். உன்னிடத்தில் காரியங்களை பிடுங்கினவர்கள் திரும்ப உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறத நீங்க பார்க்க போறீங்க, பார்க்க போறீங்க. நியாயாதிபதிகள் 14:14 படியாக, sweetness from the strong, பலவானிடத்திலிருந்து மதுரமும், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் புறப்படும். ஆண்டவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்க ஒரு பந்தியை ஆயத்தப்படுகிறார், உங்கள் தலையை உயர்த்துகிறார். நன்றி ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டு அற்புதங்கள் எல்லாம் செய்கிறத இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பெற்று கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் போகும் பொழுது பார்ப்பீங்க, சிலர் இன்னைக்கு இரவே கூட பார்ப்பீங்க, சிலர் நாளை காலையில பார்க்க போறீங்க, சிலர் இந்த வாரத்துல பார்ப்பீங்க, சிலர் நீங்க அதை நீங்க எப்ப எந்த நேரத்துல கூட தெரியாது, எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு. ஆகையினால எப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தோட நீங்க கடந்து செல்லுங்க. கர்த்தர் செய்கிறதை நன்றியோடு பெற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. இரவு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். வர நாட்கள்ல நீங்க அதை பார்த்து வர மாசத்துல வந்து சாட்சியாய் நீங்கள் சொல்ல போகிறீர்கள். எத்தனை பேர் சாட்சி சொல்லுவீங்க? சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு,
தபால் பெட்டி எண் 201, உறையூர் திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.